பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் எந்த அளவிற்கு கோவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பது இன்று இரண்டாவது வந்தே பாரத் ரயில் சேவையை கோயம்புத்தூரிலிருந்து பெங்களூருக்கு துவக்கி வைத்திருப்பதன் வாயிலாக நாம் புரிந்து கொள்ளலாம். கோவையிலிருந்து பெங்களூருக்கு அதிகமாக வேலை தொடர்பாகவும் வியாபாரம் தொடர்பாகவும் போகக்கூடிய மக்களுக்கு இந்த பயண நேரம் குறைவான அத்தனை வசதிகளோடு கூடிய ரயில் சேவை என்பது விமான கட்டணத்தை விட குறைவாக அந்த கட்டணத்தை விட நம்ம அதே நேரத்தில் வந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. இன்று மொத்தம் 8 ரயில்களை வந்து புதிய ரயில்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். 6 வந்தே பாரத் ரயில்கள், 2 அமிர்த் பாரத் புதிய ரயில் சேவை. அமிர்த் பாரத் என்பது குறைவான கட்டணத்தில் அத்தனை வசதிகளோடு கூடிய ஒரு புதிய ரயில். அது தமிழகத்திற்கு கூடுதல் பெருமை என்னவென்றால் நம்முடைய இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி சென்னையில உருவாக்கப்பட்ட ரயில்கள். இன்று சென்னையினுடைய ICF என்பது உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிற்கு வளர்ந்திருக்கிறது என்பது இந்தியாவினுடைய தொழில்நுட்ப திறமைக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இந்தியா இன்று இறக்குமதி செய்யக்கூடிய ரயில் அப்படிங்கிறத மாற்றி ஏற்றுமதி செய்யக்கூடிய ரயில் நிலையங்கள், ரயில் பெட்டிகள் என்று இன்று இந்தியாவினுடைய மேப் குளோபல்ல வேற ஒரு லெவல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் சரி டெவலப்மெண்ட்லையும் மாறிட்டு இருக்கு. அதனால இந்த வந்தே பாரத் ரயில் சேவை என்பது கோவை மாநகருக்கு ஒரு கூடுதல் ஒரு சிறப்பு என்றால் இன்று அவர் துவக்கி இருக்கக்கூடிய அமிர்த் பாரத் ரயில் சேவை என்பது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் அவர்கள் விரைவாக இடங்களுக்கு செல்வதற்கும் வசதியான பயணத்தை மேற்கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். இந்த சேவையை அறிமுகப்படுத்திய இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்த பிரதமர் மோடி அவர்களுக்கு கோவை மாநகரின் சார்பாக, கோவை பிராந்தியத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பண்டலா லேட் ஆயிடுச்சு, நடக்க